இன்றைய மன்னா. உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். சங்கீதம் 81:16. நம்முடைய வாழ்க்கையிலே எதை செய்தாலும் தேவன் நேர்த்தியாக செய்யக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட காரியத்தை தேவன் செய்வாராம்? உச்சிதமான காரியங்களை தேவன் செய்து நம்மை போஷிக்கக்கூடிய தேவன் மாத்திரமல்ல, கண்மலையின் தேனை கொடுத்து நம்மை திருப்தியாக்கக்கூடிய தேவனுமாய் நம்முடைய தேவன் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே அவர்கள் புறப்பட்டு வந்து கொண்டிருந்த பொழுது அவர்களை தேவன் போஷிக்கும்படியாக தூதர்களின் அப்பமாகிய மன்னாவை கொடுத்து அவர்களை தேவன் திருப்திப்படுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் திருப்தியாக நடத்தக்கூடிய தேவனாய் இருக்கிறார். தேவன் நம்முடைய வாழ்வில் எதை செய்தாலும் ருசியுள்ள காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார், நிறைவாக செய்யக்கூடிய ஆண்டவராய் இருக்கிறார், திருப்தியாக நடத்தக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா குறைவுகளையும் ஆண்டவர் மாற்றி உங்களை ஒவ்வொரு நாளும் அவர் திருப்திப்படுத்துவதிலே அந்த தேவன் வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேரை போஷித்த தேவன் நம்முடைய தேவன். அவர்கள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. குறைவுகள் மாறுவதற்கு நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்விலும் செய்து திருப்திப்படுத்தக்கூடிய அந்த தேவனை சார்ந்து கொள்வோம். அவர் முகத்தை நோக்கி பார்ப்போம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. காட் பிளெஸ் யூ.